மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370-வின் சொல்லப்படாத ரகசியங்கள். இந்த கேஸ் தான் முடிஞ்ச 5 வருஷத்துக்கு மேலாச்சு. இதை எதுக்கு நம்ம திருப்பி எடுக்கணும் அப்படி நீங்க என்ன கேட்கலாம். லாஸ்ட் இயர்ல வேர்ல்ட் டாப் ஏர்கிராஃப்ட் இன்வெஸ்டிகேட்டர் இந்த கேஸை திருப்பி எடுக்க முடிவு பண்ணாங்க. அப்படி அவங்க ரீ எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஆன்சருக்கான க்வெஸ்சன், ஏன், எப்படி, எங்கே. இதுவரை நம்மளுக்கு தெரிஞ்சது மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 காணாமல் போயிடுச்சு, இப்போ வர நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் எவ்வளோ பேருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இது காணாமல் போனதுக்கு பின்னாடி அரசியல் ஏதாவது இருக்குமா, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 March 8, 2014 239 பேரோட குலாலம்பூர்லேருந்து பீஜிங் போகிறதுக்காக சரியாக நைட் 12:45 டேக் ஆஃப் ஆகுது. இந்த 239 பேரில் 227 பேசஞ்சர்ஸ், 10 க்ரூ மெம்பர்ஸ், 2 பைலட். ஃபர்ஸ்ட் பைலட் நேம் ஜஹாரி, இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 18,365 hours. செகண்ட் பைலட் நேம் ஃபரிக், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 2,763 hours. ஜஹாரியோட கம்பேர் பண்ணும்போது ஃபரிக்குக்கு இருக்கிறது லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபரிக் இன்னும் ட்ரைனிங் பீரியடில் தான் இருந்திருக்கார். இந்த MH370 தான் அவரோட லாஸ்ட் ட்ரைனிங். சொல்லப்போனால் அவரோட லைஃப்லையே அதுதான் லாஸ்ட் ட்ரைனிங்காக கூட மாறிடுச்சு. வெதர் கண்டிஷனெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. கோலாலம்பூர்லேருந்து பீஜிங்க்கு போகிறதுக்கு முன்னால் வியட்நாம் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ராகணும். அதுக்காக சிக்னல் மலேசியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து MH370 நீங்கள் ஹோச்சிமின் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. அவங்க கட் பண்ணி 1:43 லேட்டர் அந்த ஃப்ளைட் ரேடார் சிக்னல்லேருந்து மறைஞ்சு போகுது. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் அந்த ஃப்ளைட்டோட 2 பைலட்னால இருக்கலாம், இல்லை வேறு யாராவது மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மலேசியன் ஏடிசிக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளைட் அரைவல் டைம் வர வர வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ளைட் அவங்க ஸ்கெடியூல் பண்ண டைமுக்கு வரலை. அதுக்கப்புறம் 4 hour கழித்து MH370 மிஸ்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் எந்த இடத்துல சிக்னல் மிஸ் ஆனிச்சோ அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மலேசியன் மிலிட்ரி கொடுத்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை வச்சு சர்ச் ஏரியாவை இன்னும் விரிவுபடுத்துகிறாங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஃப்ளைட்டோட பொசிஷனை ட்ராக் பண்ணும்போது அதோட ரேடார் பாத்திலேருந்து ரைட் சைடில் ஸ்லைட்லி டர்ன் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் எடுத்து லெஃப்டில் மாறியிருக்கு. என்ன காரணம் தெரியல, மறுபடியும் இந்த ஃப்ளைட் மலேசியா நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. மலேசியாவை தாண்டினதுக்கப்புறம் ரேடார் சிக்னலை ட்ராக் பண்ண முடியாத காரணத்தினால அதுக்கப்புறம் எங்கே போணுச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஸோ இந்த பகுதியில் தான் இது காணாமல் போயிருக்கும்னு அதை சுற்றி இருக்கிற பே ஆஃப் பெங்கால், அந்தமான் சி, ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, சவுத் சைனா சீல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சர்ச் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. MH370 அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் எக்யூப்மெண்ட் மிஷினும் இருக்குது. இதோட பேட்டரி லைஃப் அரௌண்ட் 40 days. அந்த மிஷினோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணும்போது 5 லொக்கேஷன்லேருந்து சிக்னல் வருது. 3000 meters கடலுக்கடியில் மறுபடியும் சர்ச் ஏரியாவை இன்னும் விரிவுபடுத்தி அந்த இடத்துல சப்மரீன் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு பீஸ் கூட அவங்களுக்கு எவிடன்ஸாக கிடைக்கல. 16 months அப்புறம், அதாவது July 29, 2015 சில மக்கள் இந்தியன் ஓஷியனில் இருக்கிற ரீயூனியன்கிற பீச்சை க்ளீன் பண்ணுற வேலையில் இருக்கும்போது இந்த ஒரு பீஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் உடனே எக்ஸாமின் பண்ணி இது ஃப்ளைட்டோட ரைட் விங்கில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி, இதோட நேம் ஃப்ளாப்பரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டோட ஒவ்வொரு பகுதியும் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்குமா, அதை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது இது ஃப்ளைட் MH370 தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் காட்டினது ஒரு இடம், இந்த ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் கண்டுபிடிச்சது இன்னொரு இடம், டோட்டலாக ஆப்போசிட் சைட். அதுவும் 1000 kilometers தள்ளி தான் இந்த பார்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, இந்த ஃப்ளைட் இந்தியன் ஓஷனில் தான் கிராஷ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் கடலில் ஏற்பட்ட மூமெண்ட் காரணமாக இந்த பார்ட்ஸ் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்போ மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தில் சதர்ன் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லா கடற்கரைகளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடினதில் இந்த ஃப்ளைட்டோட 31 பார்ட்ஸ் வெவ்வேறு இடத்துல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு சில ரைட் விங்கோட பகுதி பெம்பா ஐலாண்டில் கிடைக்குது, இன்ஜினோட ஸ்கின் பகுதி மொசல் பே, நோஸ் லேண்டிங் கியர் ஆன்டிசிரக்கா பீச்லையும் கிடைக்குது. இந்த மாதிரி 31 பீஸில் 18 வகையான ஐட்டம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனால் மீதி இருக்கிற பகுதி ஸ்டில் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில ஐட்டமில் இருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, கண்டிப்பாக MH370 வெடிச்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிக்கிற முயற்சி சில மாதங்கள்லேருந்து வருடங்கள் நீடிக்க ஆரம்பிக்குது. 2017 இதை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காரணம், இந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்க தேடினது 120,000 kilometers. ஹிஸ்டரியிலேயே மிஸ்ஸிங் ஃப்ளைட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணதுன்னா இந்த MH370 மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே அவங்க செலவு பண்ண தயாரில்லாத காரணத்தினால அதை அப்படியே கைவிடுறாங்க. அந்த ஃப்ளைட்டோட கார்கோவில் கொண்டு போனது 11 tons. அதில் லித்தியம் பேட்டரிஸ் நிறைய எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. மேபி இதில் ஏதாவது ஃபயர் ஏற்பட்டு ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. காரணம், UPS ஏர்லைன்ஸ் 6 September 3, 2010 இதே மாதிரி லித்தியம் அயன் பேட்டரியை பேலட் நிறைய எடுத்துகிட்டு போகும்போது ஃபயர் ஆகியிருக்கு.
இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக் ஒயரில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. காரணம், செப்டம்பர் 2, 1998 ஸ்விஸ் ஏர் 111 எலக்ட்ரிக் ஒயரில் ப்ராப்ளம் ஏற்பட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் ரேடார் சிக்னலில் இருந்து டிசப்பியரன்ஸ் ஆயிருக்கு. ஸோ MH370 இதே மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்னு தியரிக்கு பஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு ஏன் யூ-டர்ன் எடுத்து மலேசியாவுக்கு வர முயற்சி பண்ணியிருக்கணும், என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகப்பட்டு அதில் போர்டான எல்லா பேசஞ்சர் லிஸ்டையும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது 2 பேசஞ்சர்ஸ் மட்டும் போலியான பாஸ்போர்ட்டை வச்சு போயிருந்திருக்காங்க. இந்த 2 பேருக்கும் ஏதாவது தீவிரவாத அமைப்புகளோட ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலேசியன் மிலிட்ரி ரேடார் ஆல்ரெடி இந்த ஃப்ளைட்டை ட்ரேஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அவங்க கிட்ட இந்த ஃப்ளைட்டோட ஜி ஆக்சிஸ் இன்ஃபர்மேஷனும் இருந்திருக்கு. நம்ம இதுவரை பார்த்தது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இந்த ஃப்ளைட் எப்படி போயிருக்கணும் பிளானில் செக் பண்ணும். அதில் கிடைச்ச இந்த ஜி ஆக்சிஸ் இன்ஃபர்மேஷனை கீன் பண்ணால் 3D ஷேப்பில் இந்த இன்ஃபர்மேஷன் வரும். நல்லா போயிட்டு இருந்த ஃப்ளைட் திடீர்னு யூ-டர்ன் எடுத்து அப் அண்ட் டவுன் மாறி மாறி போயிருக்கு. மலேசியன் லேண்ட் பார்டர் ரீச் ஆகும்போது ஹைட் லிமிடேஷன் தாண்டி 58,200 feet மேலே போயிடுது. மேக்ஸிமம் ஏவியேஷன் ஹைட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 43,100 feet தான். ஆனால் MH370 அதையும் தாண்டி 15,000 feet மேலே போயிருக்கு. ஒரு ஸ்டேஜ் தாண்டி போகும்போது திடீர்னு 4,800 feet டவுன் ஆகியிருக்கு. அதாவது ஃப்ளைட் இந்த ஷேப்பில் கீழே இறங்கியிருக்கு. இந்த ஜி ஆக்சிஸ் இன்ஃபர்மேஷன் சேட்டலைட்டுக்கும் ஃப்ளைட்டுக்கும் உள்ள சிக்னல் டிரான்ஸ்மிஷன் செகண்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அந்த அளவுக்கு அக்யூரேட்டான டேட்டாவாக இருக்காதுன்னு சொல்லி அதில் அவங்க ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணலை. என்ன இருந்தாலும் இந்த டேர்ன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ன் மேனுவலாக தான் இருந்திருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் கண்ட்ரோல் இல்லாதனால ஆட்டோ பைலட்க்கு மாதிரி தான் இந்த டேர்ன்ஸ் எல்லாம் ஆயிருக்கும்னு முடிவு பண்ணுறாங்க. 2014 ரிலீஸ் ஆன பல பத்திரிகையில் இதோட கேப்டன் தான் முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம், அவரோட வீட்டில் இருந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் செட்டப். அவர் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரூட் எண்டாக இருக்குது சதர்ன் இந்தியன் ஓஷன். அதாவது ஃப்ளைட் காணாமல் போன இடத்துல இருந்து இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மிலிட்ரியிலிருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவும் ஃப்ளைட் சிமுலேட்டர்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறதுனால கேப்டன் தான் இதுக்கு முழு பொறுப்புன்னு சந்தேகப்பட முடியாது. இவரோட மென்டல் ஹெல்த், ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணும்போது இவருக்கு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. இவர் வளர்ந்தது பினாங்கிற ஐலாண்டில், அதாவது அந்த ஃப்ளைட் கடந்து போன பகுதியில் ஒன்று. மேபி கேப்டன் அவரோட ஹோம் டவுனை கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கலாம்னு இந்த பக்கம் திரும்பியிருக்கலாம். இன்னொரு விஷயம், கடைசியாக அவர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட பேசும்போது அவர் பேசுனதில் சில மாற்றங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. Malaysian 370, contact Ho Chi Minh 120.9. அதாவது 120.9 குட் நைட் மலேசியன் 370 அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அது அவர் சொல்லலை. ஆனால் இதை மட்டும் வச்சு அவரை சந்தேகப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, அவர் ரொம்பவே நல்ல மனிதர். இவருக்கு தனியாக யூடியூப் சேனல் இருந்திருக்கு, கம்யூனிட்டி சர்வீஸ் அதிகமாகவே ஆர்வம் இருந்திருக்கு. தன்னோட ஒர்க் மேலே உள்ள ஒரு பேஷனால தான் அந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் செட்டப்பே அவர் வாங்கி வச்சிருந்திருக்கார். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மியூசிசியன் வீட்டில் கிட்டார் இருக்கக்கூடாதா, அந்த மாதிரி தான் ஜகாரி வீட்டில் இருந்த சிமுலேட்டரும். இதெல்லாம் தாண்டி கோ பைலட்டான ஃபரிக்கோட போன் பினாங்கிட்ட வரும்போது லொக்கேஷன் பேஸ் சர்வீஸில் எக்ஸாக்டாக 152 டிடெக்ட் ஆயிருக்கு. என்ன காரணமாக இருக்கும், ஏன் இந்த பப்ளிக் கிட்ட மறைச்சாங்க? ஏவியேஷன் எக்ஸ்பர்ட், இன்வெஸ்டிகேட்டர் அவங்கவுங்க ஓன் தியரியெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. சில பேர் ஹைஜாக் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் போயிங் கம்பெனியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்த்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சில அடிஷனல் டீட்டெயிலோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். MH370 will be continued.